இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்திற்கான மண் மேலாண்மை குறித்து நீலகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் இணைப்பேராசிரியர் முனைவர் ஆர் எம் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் நீலகிரி மாவட்டத்துக்கான மண் மேலாண்மை மண் மண்ணுன்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மண்ணுன்னால் என்ன ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் உயிர் உள்ளதும் படர்ந்துருக்கக்கூடிய இடமும் தான் மண் இந்த மண் வந்து ஏன் நமக்கு வந்து முக்கியம் அதுவும் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் மண்ணுன்னு சொன்ன உடனே எல்லாேருக்கும் நம்ம வேளாண்மை மண்ணு தான் நமக்கு ஞாபகம் ஏன்னா நம்மளோட நாட்டினோடய முது வந்து விவசாயம் இந்த விவசாயத்துக்கு முக்கிய பொருள் வந்து மண் இந்த மண்ணை வந்து எப்படி வளமாக வைக்கணும் அது இந்த நீலகிரி மாவட்டத்தில் மலை பிரதேசங்களில் இந்த மண் வந்து எவ்வளோ எவ்வளோ முக்கியம் ஏன்னா இங்கே வந்து நார்மலாக நம்ம சமனு சம பார்க்குற மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இங்கே நம்ம வந்து கார அமில மண் மூணுலேருந்து அஞ்சு இருக்கிற ஒரு மண்ணை வந்து நம்ம வந்து வேளாண்மை பண்ணணும் அதுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும் அதை வந்து எப்படி வளமாக்கணும் அப்படின்றத நம்ம ஒன்று பை ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழையளவும் கொஞ்சம் அதிகம் இங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறு எம்எம்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எம் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும் அது மிகவும் கடுமையான பொழிவுகள் வந்து ஒரு நாள் பொழுதுலேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான மழை நீர் வரும்போது அதுலேருந்து எப்படி நம்ம மண்ணை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது நமக்கு முக்கியமாக தெரியணும் அப்போ முதல்ல உள்ள உளவியல் ரீதியாக நம்ம முறையை பார்த்தோம் அப்படின்னா குறுக்க நெடுக்கில் சால் ஓட்டி இருக்கணும் அதாவது மலை அந்த ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஸ்லோபி டரெயின்னு சொல்லுவோம் இந்த டரெயின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பதுலேருந்து எண்பது டிகிரி வரைக்கும் இந்த ஆங்கிள் இருக்கும் இந்த ஆங்கிள் இருக்கும்போது ஒரு தண்ணியை நம்ம மேலே ஊற்றினோன்னா அது அதோட வேகத்திலே கீழே வரும் கீழே வரும்போது இந்த மண்ணையும் சேர்ந்து அடிச்சுட்டு வரும் அதனால் முதல் உளவியல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்க நெருக்க சால் ஓட்டி இருக்கணும் குறுக்க நெருக்க சால்னால் என்ன அப்படின்னா அக்ராஸ் தி ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் அப்படி போடும்போது என்னன்னா இந்த தண்ணியோட வேகத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தி கீழே கொண்டாடலாம் அப்புறம் இன்னொரு யுத்தி என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா அந்த வரப்பு ஓரங்களை வந்து நம்ம வந்து நிறைய புல் வகைகளை வளர்க்கலாம் என்ன மாதிரி புல் வகைகளை வளர்க்கலான்னா வெற்றி வேர் கிராஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் அதுக்கப்புறம் சிற்றநுல்லா ஆயில் எடுக்கிற லெமன் கிராஸு சிற்றநுள்ளா கிராஸ் இந்த மாதிரி நறுமண எண்ணெய் எடுக்கக்கூடிய கிராஸஸ்ஸும் நம்ம வந்து வைக்கலாம் இது வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓடி வர தண்ணியோட வேகத்தை வந்து அந்த வேர் முடிச்சுக்களெல்லாம் தடுத்து நிறுத்தும் அப்போ வந்து அதை நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஏன் இந்த மாதிரி பாதுகாக்கணும் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம விவசாயத்தை பொருட்ட மாட்டிக்கும் மேலே உள்ள மூணு இன்ச்சு மண் அதாவது ஒரு பத்து சென்டிமீட்டர் மண் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மண்ணை நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு நீலகிரி மாவட்டத்தில் வந்து அஞ்சு டன் மண் வந்து நம்ம இழக்கிறோம் இது வந்து நீர்நிலைகளில் போய் மாசுபடுத்துது நீர்நிலைகளில் போய் தங்குது அப்போ வந்து விவசாயி எந்த நிலத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நல்ல செழுமையான மண்ணை விட்டுட்டு செழுமை இல்லாத மண்ணில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதுவும் இப்போ வந்து பசுமை புரட்சிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரசாயன உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிற பா பயன்படுத்துகிறோம் இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவை மீறி வந்து நம்ம நிறைய போடுறதுனால என்ன ஆகுதுன்னா வணிக விவசாயத்தில் நம்ம எல்லாமே ஈடுபடுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து நம்ம வந்து அந்த மண் வந்து மலட்டுத்தன்மைக்கு கொண்டு போய்ட்டோம் சரி இதெல்லாம் நிவர்த்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த பல்கலைக்கழக பரிந்துரையை பார்த்திங்க எந்த ஒரு செடியாக இருந்தாலும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு டன் தொழு உரம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னதான் ரசாயன உரம் யூஸ் பண்ணாலும் இந்த தொழு உரமும் சேர்த்து போடணும் அடி உரமாக தொழு உரம் குடித்தே ஆகணும் அது நம்ம மாவட்டத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைகோசு காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி போடுவாங்க அப்போது அந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு டன்னும் பத்தாது நம்ம முப்பது டன் போட்டாகணும் டன் தொழு உரம் வந்து கண்டிப்பாக போட்டால் தான் இந்த நிலம் வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் எடுத்து அடுத்த பயிருக்கு வந்து தயார்படுத்த முடியும் அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து கூடிய மாக்கில் அந்த பண்ணையில் வர கழிவுகளே வச்சு நம்ம வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம் வந்து மண்புழு உரம் பயிற்சி சொல்கிறோம் பயோடனமிக் கம்போஸ்ட்டு அப்புறம் கம்போஸ்டிங்கு இதெல்லாம் இந்த இத்திகளெல்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சு நீங்கள் குடும்பமான உறவில் அதில் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்து வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட உர தேவைகளையும் குறைக்கலாம் நீங்கள் வந்து மண்ணே நீங்கள் வந்து வளமாக வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம அங்கக இதில் வந்து இன்னும் நம்ம பல்கலைக்கழகம் என்னென்னலாம் பரிந்துரைக்குது அப்படின்னா வெர்மி கம்போஸ்டிங் போடலாம் அது நம்ம மலைப்பகுதிக்கு வந்து குறைஞ்சது பதினஞ்சு டன் போடணும் ஒரு ஹெக்டருக்கு அதுக்கப்புறம் தொழு உரம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பயிருக்கு ஏற்றவாறு முப்பது டன் போடலாம் அதுக்கப்புறம் உள்ள கம்போஸ்டிங் இது வந்து நீங்கள் வந்து பத்து டன்னுக்கு போடணும் சரி இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நீலகிரி மண் பொறுத்த வரைக்கும் காராமில மண்னு அப்படின்னு முதலே சொன்னேன் மூணு டு அஞ்சு இருக்கும்ல இதுக்கு நீங்கள் வந்து நில சீர்திருத்தின்னு ஒன்று வந்து உள்ளே கொடுக்கணும் நில சீர்திருத்தின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டவலமைட் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் அது போட்டால் தான் அந்த காராமிலை தன்மை வந்து நிலைப்படுத்த முடியும் அது எவ்வளோ போடணும் அப்படின்னா ஆயிரம் கிலோ ஒரு ஒரு டன் அதாவது ஒரு டன் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போட்டாகணும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செழிப்பாக வரும் நம்ம வந்து ஸ்டெப் கல்டிவேஷன் சொல்லுவோம் இந்த ஸ்டெப் கல்டிவேஷனில் வந்து முதல்ல முக்கியமான இது வந்து எங்கெல்லாம் உங்களால் கூடிய விரை கூடிய மாட்டுக்கு வந்து அந்த வந்து தடுப்பு கொடுக்க முடியுமோ நீங்கள் வந்து தடுக்கணும் அந்த இது வந்து நீங்கள் வந்து இந்த காங்கிரீட்லேயும் போகலாம் அப்படி இல்லைன்னா இப்போ அந்த வுட் பேஸ்டுன்ற அந்த மரப்பலகலையும் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பாங்கான இடத்த வந்து அந்த ஸ்லோபை வந்து விட்டுறக்கூடாது ஸ்லோபை விட்டிங்கன்னா அந்த மண் எரிப்பானம் வந்து நிறைய உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்ம நீலகிரி மலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுலருந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எம் வந்து பெய்யுது அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா முதல்ல அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீரான மழை இருக்கும் அதாவது வந்து மலைப்பொழிவுகள் நாட்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த பருவநிலை மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பொழிவு நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு கம்மியாகிடுச்சின்னா இந்த நீங்கள் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு எம்எம் வரும் ஆனால் வந்து இது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்னு சொல்லுவோம் எந்த அந்த சீரான நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஒரே நாளில் பேஞ்சிட்டு போய்டும் ஒரே நாளில் பெய்யும்போது நமக்கு என்னென்னா நமக்கு விவசாய பெருமகளுக்கும் யூஸ் இல்லை நம்மளோட மண்ணுக்கும் அது வந்து நல்லது ஒரு இதாக இருக்காது அப்போ வந்து நீங்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து இப்போ வந்து மண் பரிசோதனை செஞ்சு தேவையான ஊட்டச்சத்துக்களான என்பி கே மற்றும் இந்த செகண்டரி நியூட்ரியன்ஸான சல்ஃபரு அயான் மெக்னீசியம் இதெல்லாம் நீங்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மண் பரிசோதனை கட்டாயமாக பண்ணியாகணும் எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்த்தை பார்க்குறோமோ அது மாதிரி மண்ணும் ஒரு உள்ள பொருள் அதோட வளமும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போடணும் இல்லை நான் வந்து போடலை நான் வந்து எப்பயுமே செய்கிற மாதிரி முதல்ல இருந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுவேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பொருள் செலவு விரயமாக இருக்கும் உங்களோட நம்ம காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் சொல்லுவோம் அதையும் வந்து அது வந்து குடும்பமான வரைக்கும் ஏற்றி விட்டுரு இதை குறைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் பல்கலைக்கழகம் வந்து அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுமே வந்து ஒரு ஒரு கிராப் பேஸ்ட் பண்ணி எஸ்டிசிஆர்னு சொல்லுவோம் அதாவது சாயில் டெஸ்ட் கிராப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அனைத்து காய்கறிக்கும் அவங்க வந்து ஒரு வந்து வ வரையறை பண்ணியிருக்காங்க அதில் உங்கள் இது எங்கே வருது இப்போ நீங்கள் ச உங்களோட இன் இன்வென்ட்ரி மாதிரி கேட்பாங்க நீங்கள் என்னென்னலாம் தொழு உரம் போட போகிறீங்க அப்படின்ட்டு அந்த தொழு உரத்தில் அதை கழிச்சிக்கிட்டு எவ்வளோ வந்து ரசாயன உரங்களை இடணும் கூடிமான விரைவில் நீங்கள் ரசாயன உரமும் தொழு உரமும் அந்த அங்கக அந்த ஆர்கானிக் மனியூர்ஸ்ன்றது சேர்த்து போடக்கூடாது தனித்தனியாக போடணும் ஆனால் ஒருங்கிணைந்த இதில் எப்போவுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணால் அப்படின்னா தான் நம்மளோட பொருள் செலவு வந்து குறையும் நம்ம மண் வளமும் நம்ம வந்து காக்க முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் எம் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து நான்கு இரண்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்